உத்தரகாண்ட் மாநிலம் ஜோஷிமத்திலிருந்து 26 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ரேனி கிராமம் அருகே தௌளிகங்கா என்ற இடத்தில் திடீர் வெள்ளம் ஏற்பட்டது. மலை உயரத்தில் தப்போவன் என்ற இடத்தில் இருந்த அணையில் உடைப்பு ஏற்பட்டதை அடுத்து திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இன்று முற்பகல் 10 மணி அளவில் ஏற்பட்ட அணை உடைப்பு காரணமான வெள்ளப்பெருக்கில் பனிப்படலங்கள் விரைந்து வந்து தாக்கியதில் ரிஷிகங்கா மின் திட்டத்திற்கு பாதிப்பு ஏற்பட்டதாக மக்களுக்கு அறிவிக்கப்பட்டது. அணை உடைந்து வெள்ளப்பெருக்கு வீடியோ படத்தில் மின்சார நிலையம் ஒன்றில் முற்றிலும் சேதமடைந்தது தெரியவருகிறது. பனிப்படலம் சேர்ந்ததை அடுத்து ஆற்றில் நீர்மட்டம் விரைவாக தொடர்ந்து உயர்ந்ததால் அலக்நந்தா ஆற்றங்கரையோரம் வசிக்கும் மக்கள் விரைவாக பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டனர். இந்த வெள்ளப்பெருக்கில் உயிர் சேதம் இருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. மீட்பு நடவடிக்கைக்காக 100 கணக்கான இந்தோ திபெத் எல்லை காவல் படையினர் இந்த இடத்திற்கு விரைந்துள்ளனர். உள்ளாட்சி நிர்வாகத்தினர் கர்ணப்பிரியா கடைத்தெருவிலிருந்து மக்களை மீட்டனர். மாநில பேரிடர் மீட்புப் படையினர் உஷார் நிலையில் வைக்கப்பட்டு மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். உத்தரகாண்ட் முதலமைச்சர் திரிவேந்திர சிங் ராவத் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட இடத்திற்கு விரைந்துள்ளார். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் சமோலி மாவட்டத்தின் ரினி கிராமத்தில் அமைந்துள்ள ரிஷிகங்கா மின் திட்டத்திற்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம் என்றும் அலக்நந்தா ஆற்றின் கிழக்கு பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கலாம் என்றார். கரையோர பகுதி மக்கள் எச்சரிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்களில் கரையோரம் வாழும் பலர் பத்திரமான இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாகீரதி ஆற்றுக்கு தண்ணீர் வரத்து நிறுத்தப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். அலக்நந்தா ஆற்றுக்கு தண்ணீர் வருவதை தடுக்க ஸ்ரீநகர் அணை மற்றும் ரிஷிகேஷ் அணைகளிலிருந்து தண்ணீர் அகற்றப்படுகிறது என்று தெரிவித்த அவர் மாநில பேரிடர் மீட்புப் படையினர் உஷார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். எவரும் வதந்திகளை பரப்பக்கூடாது என்று கேட்டுக்கொண்ட முதலமைச்சர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள இடத்திற்கு தாம் புறப்பட்டு செல்வதாக கூறினார். இதனிடையே ரிஷிகேஷ் ராம்ஜூலா ஆகிய பகுதிகளில் நீர்மட்டம் உயர வாய்ப்புகள் இருப்பதால் உயர் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஜோஷிமத் மற்றும் ஆற்று கீழ்நிலை பகுதிகள் அனைத்திலும் உயர் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கங்கை நதி கரையோர பகுதிகளில் உள்ள மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் உயர்நிலை வெள்ள எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த இயற்கை பேரிடர் பாதிப்பு குறித்தும் உதவி குறித்தும் மக்கள் 1070 மற்றும் 9557444486 என்ற தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். இதனிடையே மத்திய உள்துறை அமைச்சகம் வெள்ள நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருகிறது. தேசிய பேரிடர் மீட்புப் படையினரும் அங்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்தார். இந்த பேரிடர் சம்பவம் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி உத்தரகாண்ட் மாநில முதலமைச்சர் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டறிந்தார். உத்தரகாண்ட் மாநிலத்திற்கு நாடே துணை நிற்கும் என்று தமது டுவிட்டர் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ள பிரதமர் சம்பந்தப்பட்ட அனைவரின் பாதுகாப்பிற்காக வேண்டிக் கொள்வதாகவும் கூறியுள்ளாா்.